ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ரஜினின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதுவும் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே கபாலி மாதிரி கொஞ்சம் அப்படியே எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸாக இருந்துச்சு. பட் போக போக சான்ஸே இல்லை, லாஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து தெறிக்க விட்டுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் போச்சு படம். கம்ப்ளீட்டாக இன்டென்ஸ் ஃபிலிம், சீரியஸ்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரஜினி ஃபிலிம்ஸ். அதுவும் இந்த கிளைமேக்ஸ் த வே இட் வாஸ் கான்செப்டுவலைஸ் வாஸ் பிரில்லியன்ட். சச் அ கலர்ஃபுல் ஃபிலிம்னு சொல்லலாம். கருப்பில் என்ன கலர் இருக்குங்கிறது, கருப்புலேயும் ஒரு கலர் இருக்குங்கிறத அழகாக சூப்பராக இந்த கேமரா வாக்காக இருக்கட்டும், சனாவோட பிஜிஎம் ஒரு ஸ்டாப் கிளாஸ். இந்த படம் வந்து இந்த நேரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இது தேவை. ரஜினிங்கிற ஒரு தலைவர் வந்து மக்கள் மேலே என்ன அளவுக்கு ஒரு மதிப்பு வச்சுருக்காங்கிறது சீரியஸாகவே எல்லா மக்களுக்கும் தெரியும். பட் ஆனால் ஓவரால் மீடியா அந்த மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஜஸ்ட் மாஸ்கிங் இட் அப். பட் அது வந்து இப்போ அந்த மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரு இந்த படம் வந்து எப்படின்னா, இது வந்து இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் ஒன்று இருக்கும், வில்லனை பார்த்து தலைவர் நிக்கல் அப்படிம்பாரு, கிளம்பும்பாரு. எல்லார தலைவர் ஹேட்டர்ஸுக்கு எல்லாரும் பார்த்தும் அவர் தான் சொல்றாரு கிளம்புன்றது, இன்டர்வல்ல கிளம்புன்றாரு, அதுதான் ஹேட்டர்ஸ்க்கும் சொல்றாரு. இந்த இந்த போஸ்ட்ல பார்த்துட்டு கீழே கமெண்ட் அடிக்கிறவங்க எல்லாருக்கும் அதான் சொல்றாரு, கிளம்புன்றது. மஸ்ட் வாட்ச் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் மாஸ், நீங்கள் யூஸ்வல் தலைவர் மாஸ்லாம் கிடையாது, அதை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஃபுல்ஃபிலிங் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. ரஞ்சித்தோட ஸ்டோரி, ரஜினியோட மாஸ் ஆக்டிங், சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம், படம் வேறு லெவலில் இருக்குது, தெரியாக இருக்குது. கண்டிப்பான ஹிட்டு, நல்ல ஒரு அரசியல் படமாக இருக்குது. கண்டிப்பாக அது இந்த மாதிரி ஒரு படங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை. ரஜினியை வழக்கம் போல் மாஸ் தாங்க, எப்பயுமே மாஸ் தாங்க ரஜினி. அதான் ரஞ்சித்தோட கதை, ரஜினியோட மாஸான ஆக்டிங், டெட்லி காம்போ, நல்லா இருக்கு படம். படம் தலைவர் தலைவர் கலக்கிட்டாரு எப்பயும் போல, சூப்பர் கிளைமேக்ஸ் நல்லா செம பக்காவாக இருக்குது, மாஸாக இருக்கு. தலைவர் சொல்ல நல்ல ஸ்டைல் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, செமையாக இருக்குது படம் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. ரஞ்சித் வந்து ஒரு நல்ல கதை சொல்லணும்னு நினச்சிருக்காரு இந்த படத்தில், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம், சூப்பர். இந்த வயசில் இப்படி ஒரு ஆக்டிங் வந்து தேவை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, தெளிவாக பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு ஸ்கிரிப்டு, நல்ல ஒரு படத்தில் மூணு நாலு சீன் வெயிட்டாக இருக்கும், உண்மையிலே எல்லா ரசிகர்களுமே வைப்ரேட் ஆகிற சீன். அதில் ஃபைட்டு ரெயின் ஃபைட் தானா, பக்கா மாசு, அந்த ஒத்த சீன் போதும் உங்களுக்கு ஃபுல் ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஏய் நான் விஜய் ஃபேன் தான், இல்லைல்லாம் சொல்ல, தலைவர் தான் ஃபஸ்ட்டு. படம் சூப்பராக இருக்குது, நான் படம் செம்மையாக இருக்கேன், செம்மையாக இருக்கேன். கிளைமேக்ஸ் பேசு அல்டிமேட் படம், செம என்ட்ரி மாஸ், ரஜினி மாஸ். சரி, மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு படம் இது, நல்லா நல்லா மக்களுக்கு அரசியல் தலைவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு படம். ஒரே நிமிஷம் பார்த்தாச்சு, வேற லெவலில் படம் இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ரொமான்ஸ் வேற லெவலில் பண்ணிக்கிறாங்க, புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொமான்ஸ் தான் நான் வருது கிடையாது படத்தில், செம்மையாக இருக்க படம், இட்ஸ் பிரில்லியன்ட், செம்ம ரொமான்ஸ் பயங்கரம், படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தலைவரோட பாட்டு நல்லா பண்ணார், ரஞ்சித்தோட இன்ஃபர்மேஷன் அவளோட இது நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து எங்களுக்கு தலைவர் ஃபேன்ஸ் ஆசை, தலைவர் ஃபேன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. நியூட்ரஸ் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன். படம் ரொம்ப பிரில்லியண்டான படம், ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம். ஆர்ப்பாட்டம் நீங்கள் வந்து சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பரான கருத்துக்கள்லாம் இருக்குது இந்த படத்தில் இருக்குது. வெரி வெரி டிஃப்ரெண்ட்டான ரோலில் தான் ரஜினி தலைவர் நடிச்சிருக்காரு. அதை நாங்கள் வந்து ரஜினியை வந்து ஆக்டராக மட்டும்தாங்க பார்க்குறோம், அரசியல்வாதியாக நாங்கள் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. என்னோடய கருத்து, ரஜினி ஆக்டராக இருந்தால் தான் நல்லது. அரசியல் அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அரசியல் படம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் இருக்குது. அரசியல்னால் அவங்க ஒரு விஷயத்தான் சொல்ல வராங்க, நிலத்தை பற்றி சொல்ல வராங்க, பாருங்கள் புரியும். அரசியல் சப்ஜெக்ட்லாம் இருக்குது, ஆனால் இது வந்து அரசியல் படம், தலைவர் சொன்ன மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எடுத்த படம் கிடையாது. அரசியல் சீன்ங்கிறது பொதுவாக இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்ன, அவர் சொன்ன கருத்துக்கு என்ன பிரச்சனை, அவர் இப்போ தூத்துக்குடி பிரச்சனை சொல்லும்போது அதெல்லாம் என்ன எதுக்கு காரணங்கிறது நீ படத்தை பார்த்தா கண்டிப்பாக புரியும். அவர்கிட்ட இருக்க அந்த வதந்திகளை பரப்புகிறாங்களே அது எல்லாமே இந்த படம் தூக்கி வைக்கும். அரசியல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, தலைவர் மேலே இருக்கிற தாட் எல்லாமே இதில் மாறிடும். அரசியல்லாம் இல்லை, ஆனால் நிறையா இந்த போராட்டம், இந்த நம்ம நிலம் தான் இந்த உரிமை அப்படின்ற அந்த மெசேஜ்லாம் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது படத்தில். அவர் அரசியலுக்கு வர தூண்டுதல் படம், படத்தில் அரசியல் வரல, ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் அரசியல் எடுத்துக்காட்டும். அரசியல் வருது இப்போ இந்த தூத்துக்குடி ஷூட் அவுட்ல அப்படியே காமிச்சிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்குண்ணா. ஆக்சுவலி என்னன்னா, நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட பாலிடிக்ஸ் சேர்த்துக்காதீங்க, அது வேற இது வேற. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அரசியல் போர்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது, கரெக்டாக இருந்தது. இட் வாஸ் லைக் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக இது ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி பீம்ஜியோட கதை, அவரோட இதுக்கு அவர் ப்ராப்பரான He did his role. Political portions இருக்குது, ஆனால் அது வந்து பொலிட்டிக்கல் சீன்ஸுக்காக, அவருடைய பொலிட்டிக்கல் கரியருக்காக வந்த டைலாக் மாதிரி இல்லை, ஆனால் அது அவருடைய கரியருக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது படத்துக்காக எடுத்த டைலாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் தலைவருக்கு பொருந்துது. அப்போ அவருடைய ரியல் லைஃப் பொலிட்டிக்ஸ்க்கு அது
ஒரு சில இடம் பொருந்தது. இப்போ வெங்காயம் மாவன் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாரு, நிஜமாலே இப்போ அப்படி தான் இருக்குது வந்து. ஆக்சுவலாக அது படத்தில் வர சீன் சீனுக்கு வர டைலாக் தான் அது, அப்படி தான் எழுதியிருக்காங்க. அதை அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு பொலிட்டிக்கல் கேரியருக்கு அது பொருந்துற மாதிரி இருக்குது. அரசியல் வேறு, சினிமா வேறு. நம்ம எப்போ வந்து அதை பிரித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ஹீ இஸ் ஹீ வில் பி ஒன் ஆஃப் தி ப்ரைம் கேண்டிடேட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் எலெக்ஷன். தட் இஸ் நோ டவுட் ஆஃப் இட். வாட் எவர் ஹி ஹாஸ் டன் will speak and his team will rule the state next. கபாலி படத்துல இந்த பிரச்சனை அதாவது சொல்றல எதார்த்தமா இருக்கும். ரஜினி படம் எதார்த்தமா அதெல்லாம் கிடையாது, எதார்த்தமா இருக்கும். கபாலியை விட வேற விதமான மாசு இருக்கும். கபாலி வேற, காலா வேற. காலான்ற பேர் அந்த கெத்து மாசு. கபாலியை விட நல்லா இருக்கு படம். பெரிய மாசின் அப்படி இப்படின்லாம் கம்மியாக தான் இருக்கு எல்லாமே. ஆனால் ரொம்ப அழகான ஒரு படம், மெசேஜ் பயங்கரமா இருக்கு. சாங் விஷுவல் சாங் எல்லாமே படத்தோட வந்துடும். ஸோ அதனால ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும். சந்தோஷ் நாராயண் மியூசிக் செம்மையாக இருக்கு. பாட்டில் எல்லாம் கதையோட வருது, ரொம்ப மிகைப்படுத்தாமல் நல்லா இருக்கு. ஒரு அழகான ரஜினி படம். பாட்டோட விஷுவல்ஸ்லாம் அதான், இது வந்து அந்த நம்ம பீரியட் மூவியில் எடுத்த மாதிரி இந்த சாங்ஸ் தனியாக செட்ஸ் போட்டு அந்த மாதிரி இல்லை, அப்படியே படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி, அப்படியே ஒரு சீன் பை சீன்பா அந்த மாதிரி தான் இருக்குது பாட்டு. ரொம்ப பாட்டு வர மாதிரியே தெரியல, அப்படியே சீன் பை சீனாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம். மாசா இருந்துச்சு. இன்இக்வாலிட்டி இருக்குன்னு காட்டுற ஒரு படம், சூப்பர் ஸ்டார் படம். சூப்பர் 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 பக்கா பக்கா சூப்பர் ஜி. கிளைமேக்ஸ்லாம் செம்ம பக்காவாக இருக்குச்சு.